ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ப்ரோட்டாவும் சால்னாவும். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணுகிட்ட எஃபிலேயோ இன்ஸ்டாலேயோ எப்படி நம்பர் வாங்குறது அப்படின்னு. ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நிறைய பேர் பார்க்கல போல், நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க மறுபடியும் அதே டாப்பிக்கை. ஸோ ரீமேக் வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறேன். ஒரு பொண்ணுகிட்ட நம்பர் வாங்குறது அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அதுக்கு வந்து இந்த மூணே மூணு டிப்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த பொண்ணை ஈஸியாக வந்து நம்பர் தர வச்சிடலாம். அதில் டிப் நம்பர் 1, ட்ரஸ்ட். உங்கள் மேலே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை வரணும். ஒரு உங்கள் மேலே நல்ல நம்பிக்கை வந்துட்டாலே போதும், அந்த பொண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் தந்துடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொண்ணுங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ ஒரு தெரியாத பையன்ட்ட நம்பர் கொடுத்து எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இவன் மூலமாக நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, இவன்ட்ட நம்பர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதனால் தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேயே நம்பர் கேட்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு நம்பர் கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு யாருமே கண்டிப்பாக மேக்ஸிமம் தரமாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தரும். நவ் டிப் நம்பர் 2, கிரியேட் இன்ட்ரெஸ்ட். ஒரு பொண்ணுகிட்ட நம்பர் வாங்குறதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அந்த பொண்ணுக்கு. ஸோ உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு அட்ராக்ஷன் வந்துட்டாலே போதும், அந்த பொண்ணுகிட்ட வந்து ஈஸியாக நம்பர் வாங்கிடலாம். ஸோ என் மேலே எப்படி அட்ராக்ஷன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து அந்த பொண்ணுகிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு ரெண்டு தடவை நீங்கள் சேட் பண்ணும்போதே அந்த பொண்ணு வந்து டிசைட் பண்ணிடுவாங்க உங்கள் மென்டாலிட்டி, உங்களை பற்றி நிறைய தடவை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு தடவை நல்லா போரிங்காக பேசுனீங்க அப்படின்னு வைங்களேன், மூணாவது தடவை ரிப்ளையே வராது. ஸோ அதனால் மொதல் ரெண்டு தடவை நல்லா சேட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, நல்லா ஃபன்னாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேட்டை எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு முடிஞ்சளவுக்கு வேகமாக வீடியோ போடுறேன். அப்புறம் உங்களோட இன்ஸ்டா டிபி, நீங்கள் ஷேர் பண்ணுற பிக்சர், எஃபிலோட ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுலேயுமே கேர் பண்ணுங்கள், ஏன்னா அதை வந்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தடவை மெசேஜ் பண்ணும்போதே ரிப்ளை வரும். நவ் டிப் நம்பர் 3, ப்ரூவ் தம் ராங். பொண்ணுங்களுக்கு எஃபி இன்ஸ்டாவில் பேசுகிற பசங்களை பற்றி ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன் இருக்குது. அது என்னென்னா, பசங்கனாலே வாண்டடாக வந்து ஃப்ளிப் பண்ணுவாங்க, வழிவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி சேட் பண்ணுவாங்க, அப்புறம் வாண்டடாக வழிய வழிய வந்து வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற சில ஜென்ரலான தாட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, நான் மற்ற ஆர்டினரி பசங்க மாதிரி கிடையாது, எனக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்றத வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இது பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த பசங்க பண்ணுற ஜென்ரலான மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் இருந்தாலே போதும். மிஸ்டேக்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் கண் அழகாக இருக்குது, நீ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் நீங்கள் கமிட்டடாக அப்படின்னு கேட்குறது, அந்த பொண்ணுக்கப்புறம் என்ன தோணுன்னா, ஏன் கமிட்டடாக இல்லை, நீ வந்து கரெக்ட் பண்ண போறியா அப்படின்ற தாட்லாம் அந்த பொண்ணுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க, நீங்களே வாண்டடாக போய் திரும்பி திரும்பி பேசாதீங்க. இப்படி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அப்புறம் இப்படியே நல்லா ஜென்ரலாக ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சர்டன் பீரியடில் அந்த பொண்ணுக்கே தோணும், என்னடா அவன் மற்ற பசங்களாக இருந்தால் நிறைய நம்பர் கேட்டிருப்பாங்க, இவன் நம்பரும் கேட்க மாட்டான், ஸோ இவன் நம்ம இவன் தான் கேட்க மாட்டான், நம்மளே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களா ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அவங்களே நம்பர் தருவாங்க. ஸோ அதுவரையும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்பர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சி ஃப்ரெண்ட்ஸ், பை.